இந்தியாவில் இருக்கும்போது ஈஸியாக சமைச்சிடலாம், ஆனால் பாத்திரம் கழுவது மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்னு போயிட்டே இருக்கும். எதுக்கெல்லாமோ மிஷின் வந்தாச்சு, இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு மிஷின் வராதான்னு சொல்லிட்டு பல நாள் இந்தியாவில் தான் நினச்சிருக்கேன். நார்வேல வந்த பிறகு நான் இப்படி கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நார்வேல இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லயும் டிஷ் வாஷர் உண்டு. டிஷ் வாஷருக்குள்ளாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ரோ இருக்கு, அதுல ரெண்டுலயுமே நம்ம வந்து பாத்திரங்களை வைக்கலாம். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். இது வழியாதான் தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகி நம்மளோட பாத்திரத்தை சூப்பரா வந்துட்டு வாஷ் பண்ணி தரும். ஃபுட் வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலதான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்பூன்லாம் இந்த பாக்ஸ்ல நேரா தான் வைக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் அடிபிடிச்சிருந்தா அதை வந்துட்டு கையால கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ளாடி வைக்கணும், அப்பதான் சூப்பரா போகும். பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளேஸில் தான் சோப்பு வைக்கணும். சோப்பு வச்சுட்டு டிஷ் வாஷரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் மோடு செலக்ட் பண்ணணும். ஸ்லோவாக பண்ணுறதும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணுறதும் இருக்குது. நான் வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சுட்டு ஆன் பண்ணுறேன். 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் சூப்பராக புதுசு போல் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு இப்போ இந்தியாவிலையும் வந்திருக்கு.